ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ்நன் ராஷ் அகாடமி ஆக்சுவலாக இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து செவன்த் ஸ்டாண்டர்டில் டம் டூவில் இருக்கக்கூடிய ஜியாகிரபியில் வளங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாடம் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த வளங்களில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பொருளாதாரத்தை பற்றி ஒரு பேசிக்காக பார்க்கும்போது இந்த வளங்கள் அப்படிங்கிறது மனிதனினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது வளங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இந்த வளங்களை ரெண்டு விதமாக பிரிச்சுருப்பாங்க ஒன்று மனிதனால் ஈடுபடுத்தி மனிதன் இருந்து அவங்க வந்து ஒரு வளங்கள் க்ரியேட் பண்ணுறது இன்னொன்று வந்து மனிதன் அல்லாத இயற்கையாகவே கிரியேட் ஆகிட்டு கிடைக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக நமக்கு சொல்லியிருப்பாங்க இந்த பாடத்தில் இதில் வந்து இயற்கை வளங்களை பற்றி மட்டும்தான் நமக்கு மேக்ஸிமம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க சரிங்களா இயற்கை வளங்கள் அதிலிருந்து நம்ம என்னென்ன தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா வேறு ஒன்றுமே அடிஷ்னலாக கொடுக்கல அந்த இயற்கை வளத்தைவே ரெண்டு விதமாக பிரித்து கொடுப்பாங்க ஒன்று அதனு அது உருவாகக்கூடிய அடிப்படையில் உயிர் உள்ள வளம் அல்லது உயிரற்ற வளம்னு ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க இல்லைன்னா புதுப்பிக்கக்கூடிய தன்மையினுடைய அடிப்படையில் புதுப்பிக்கக்கூடிய மற்றும் புதுப்பிக்க முடியாத அப்படிங்கிற மாதிரி பலவிதமாக பிரிக்கிறாங்க இதில் உயிருள்ள வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாவரங்கள் விலங்குகள் இந்த அதில் அதுலேருந்து கிடைக்கக்கூடியது அதிலிருந்து படிவ பொருட்களாக இருக்கக்கூடிய நீலக்கரி பெட்ரோல் இதெல்லாம் வந்து உயிருள்ள இருந்து கிடைக்கக்கூடியதாக சொல்லுவாங்க உயிரற்ற பொருள் அப்படின்னா தங்கம் வெள்ளி இரும்பு தாமிரம் இந்த மாதிரி பொருட்களை உயிரற்ற அப்படிங்கிறதுல பிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி புது புதுப்பிக்கக்கூடிய தன்மையில் அடிப்படையாக வச்சு புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படிங்கிறதுல ஆற்றல் காற்றாற்றல் நீராற்றல் இதெல்லாம் புதுப்பிக்கக்கூடியதில் சொல்லியிருப்பாங்க மாறாக புதுப்பிக்க முடியாமல் இருக்கும் அது வந்து யூஸ் பண்ணிட்டேன்னா அது அதுக்கடுத்து மறுபடியும் அதுவாக கிரியேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறது நிலக்கரி பெற்றோடு இயற்கை வாயு இரும்பு தாமிரம் வெள்ளி பாக்ஸைடு தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதுப்பிக்க முடியாததுன்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் கொடுத்துருக்குது இந்த ஆக்சுவலாக இப்போ நம்ம சொன்னோம்ல இது இதுதான் பேசிக்கான ஒரு கான்செப்ட்டு இதுக்கு உள்ளக்க வரக்கூடிய அந்த சூரியனாக இருக்கட்டும் நீராற்றல் இருக்கட்டும் பெட்ரோல் நிலக்கரி இரும்பு தாமிரம் வெள்ளி பாக்ஸைட் தங்கம் இந்த மாதிரி அத்தனை விஷயங்களை பற்றி இது எங்கே கிடைக்கிது யார் ஃபஸ்ட்டு இருக்கா யார் உற்பத்தி பண்ணுறா அதிகமான இருப்புகள் எங்கே அப்படிங்கிறதா இந்த பாலம் முழுசா வேற ஒன்றுமே இல்லை சரிங்களா சரி ஓகே இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது முடிஞ்சது நம்ம உள்ள லெசனுக்குள்ளே போயிடலாமா சரி ஓகே ஸோ அறிமுகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது தான் வளங்கள் அப்படின்னு கொடுப்பாங்க மனிதன் அப்படிங்கிறவங்க இல்லாமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வளங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும்னா இயற்கை வளங்கள் அப்படின்னு பிரிச்சுருப்பாங்க இந்த இயற்கை வரத்துவே நமக்கு ரெண்டு விதமாக இங்கே வந்து பிரிச்சிருக்காங்க ஒன்று உயிர்வாகும் உருவாகக்கூடிய அந்த விதத்தினுடைய அடிப்படையிலையும் இன்னொன்று வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மையினுடைய அடிப்படையிலும் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லுன்னா அதே மாதிரி பிரிச்சுருக்காங்க இதில் உருவாகக்கூடிய விதத்தின் அடிப்படையில் அதை ரெண்டு டைப்பாக பிரிக்க பிரிக்கிறாங்க ஒன்று உயிர் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னொன்று வந்து உயிர் அற்ற வளங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க புதுப்பிக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் புதுப்பிக்க இயலக்கூடிய வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க ஸோ இதுக்கு கீழே சப்பில் என்ன பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயற்கை வளங்களை நம்ம வந்து இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது மனிதனுடைய ஈடுபாடுகள் இல்லாம நம்ம வந்து உணவு உடை இருப்பிட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது தான் இயற்கை வளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரெண்டு விதமா பிரிச்சிருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க தென் அந்த உயிருள்ள வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் பயோடிக்னு சொல்றான் அதாவது உயிருள்ள ஒரு பொருள்களாக விளங்க கூடியது பயிர்கள் பறவைகள் விலங்குகள் மனிதன் இந்த மாதிரி அடிப்படையான மற்ற உயிர்கள் இருந்து நமக்கு வந்து பெறக்கூடிய வளங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து உயிரியல் வளங்கள் சொல்லுவோம் அதனுடைய புதைப்படிவ எரிபொருள்களும் சரி அதையும் நம்ம வந்து சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிலக்கரி பெட்ரோலியம் இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா உயிரியல் வளங்கள்லேருந்து எடுக்கிறாங்க உயிரியல் வளங்கள்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு விலங்கினங்கள் புதைப்ப புதஞ்சு அது வந்து அதனுடைய இருந்து அதனுடைய மக்கக்கூடிய அந்த இருந்து நம்ம வந்து பெறக்கூடியது தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறது இருந்து பெறக்கூடியது எல்லாமே நமக்கு வந்து சொல்லுவாங்க உயிரியல் வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செகண்ட் ஆப்ஷன் வந்து உயிரற்ற வளங்கள் அப்படின்னு இருக்குது இந்த உயிரற்ற வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படி எங்கே போயிடும்னா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி தாதுக்களுக்குள்ளே நமக்கு வந்து போயிடும் நீர் நீளம் சூரிய ஒளி உலகத்தான் துக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உயிர் அற்றத்துக்குள்ளே போயிடும் அது நமக்கு வந்து பார்த்தோன்னா புதுப்பிக்கக்கூடிய தன்மையில் அடிப்படையில் வச்சு நமக்கு புதுப்பிக்கக்கூடியது மற்றும் புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்லி ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க அதில் புதுப்பிக்க கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சூரியாற்றல் காற்றாற்றல் நீராற்றல் இந்த மூணையும் கொடுத்துருப்பாங்க சூரியாற்றல் காற்றாற்றல் நீராற்றல் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தானாக வந்து கிரியேட் ஆகி சரி பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வுகளை சொல்லக்கூடியது புதுப்பிக்க தக்க வளங்கள் இதில் எந்த விதமான மாசுக்களும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க இது மூலமாக கிரியேட் பண்ணக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறத ஸோ புதுப்பிக்கக்கூடிய வளங்களினுடைய பரவல் எங்கெங்கே இருக்குது காற்றாற்றல் அப்படிங்கிறது எங்கே இருக்கு நீர் மின்சாரம் அப்படிங்கிறது அதிகமாக எங்கே இருக்குது சூரியசக்தி அப்படிங்கிறது எங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க வேணும்னா பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கடுத்து நமக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூரியன் காற்று நீர் ஆற்றல் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வளங்கள் இந்த இந்த வளங்கள் மூலமாக நம்ம வந்து எவ்வளோ கிரியேட் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு நமக்கு வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க அதில் சூரிய ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்கள் எங்கே இருக்குன்னா ஆக்சுவலாக ஆற்றல் அப்படிங்கிறது தெரியும் அந்த சூரிய அந்த மின்கலன் அப்படின்னு ஒன்று மேலே பேட்டரி இருக்குல்ல சோலார் பேட்டரி அதில் நம்ம வந்து சார்ஜ் ஏற்றுறது பயன்படுத்துறதுக்கு அந்த தகடுகள் அப்படிங்கிறத பயன்படுத்தி சார்ஜ் ஏற்றுவோம் அதனால் இது வந்து ஒரு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வளங்களில் நமக்கு வந்து சூரிய ஆற்றில் சொல்லியிருப்பாங்க அதில் இங்கே இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதியில் வந்து சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பில் இது வந்து கிரியேட் பண்ணப்பட்டதாகவும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் இது வந்து ஓப்பன் பண்ணப்பட்டதாகவும் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தி நாலு மெகாவட் அளவு இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டிங்கிறது கிரியேட் சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த சூரியனில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் செகண்ட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று நீர் அப்படிங்கிறது மூணு ரெண்டு இருக்குது ஸோ அதில் எதுன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது காற்று நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த காற்றில் கொடுக்கும் காற்றாற்றல் மூலமாக நமக்கு எப்படி வந்து அவுட்புட் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ ரொட்டேட்டா கூடிய அந்த விண்டில் இருந்து நம்ம வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இடையில டர்பைன் அப்படிங்கிறத வச்சு அது மூலமாக நம்ம வந்து பார்த்தோம்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி டூ எலக்ட்ரிக்கல் என வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் கொடுத்துருக்க விஷயங்கள் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது எங்க அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும் வேறு ஒன்றுமே வேணாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சீனா ஜெர்மனி ஸ்பெயின் இந்தியா இங்கிலாந்து கனடா மற்றும் பிரேசில் போன்ற போன்றவை காற்றாலை உற்பத்தி அப்படிங்கிறது பண்ணுறாங்க இதில் யார் ரொம்ப பெருசு அப்படிங்கிற நமக்கு வந்து ஒன்றும் சொல்லலை சரிங்களா ஜஸ்ட் இங்கே இங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார் இங்கே கொடுத்துருக்க ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து இந்தியாவில் எங்கெங்கே வந்து இந்த காற்றாலைகள் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பந்தல் அப்படிங்கிறது கன்னியாகுமரி தமிழ்நாடு ஆயிரத்தி ஐநூறு மெகாவாட்டம் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணக்கூடிய இடமாக சொல்கிறாங்க தென் ஜெய்சால்மருங்கிறது ராஜஸ்தானில் ஆயிரத்தி அறுபத்தி நாலு மெகாவாட்டம் தென் வந்து பிரம்மன்வேல் அப்படிங்கிறது துளே மகாராஷ்டிராவில் ஐநூற்றி இருபத்தி எட்டு தால்கன் சங்கிலி அப்படிங்கிறது எந்த மாவட்டம் சங்கிலி மாவட்டம் மகாராஷ்டிராவில் இரநூத்தி எழுபத்தி எட்டு மெகாவாட் தென் தாமஞ்சோதி அப்படிங்கிறது தாமஞ்சோதி மாவட்டத்திலேயே ஒடிசா அப்படிங்கிற மாநிலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது மெகாவார்ட் திறனை உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து சம்டைம் பொறுத்துக அப்படிங்கிறத கேட்கலாம் ஸோ என்ன கொடுத்து கேட்கலாம் அப்படின்னா இந்த காற்றாலை பண்ணை பேரை கொடுத்து மாநிலத்தை கேட்கலாம் அல்லது மாவட்டத்தை கேட்கலாம் அதிகபட்சம் மாவட்ட தான் கேட்பாங்க மாநிலம் வந்து கூட கேட்க மாட்டாங்க சரிங்களா ஸோ மாநிலம் ஒரு வேலை கேட்குற மாதிரி இருந்ததுன்னா சரி மாநிலம் தான் அதிகமாக கேட்பாங்க மாவட்டம் மாவட்டம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க சரிங்களா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படிங்கிறது போகும்போது மாவட்டத்தை கேட்கலாம் சரி இந்தியாவிலன்னு போகும்போது மாநிலத்தை தான் நமக்கு வந்து கேட்பாங்க சரிங்களா சரி ஓகே தென் நீர்மின் சக்தி அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் நமக்கு மேலே இருந்து நீரை கீழே வைக்கும் போது இங்கே வந்து நமக்கு பார்த்தோம்னா ரொட்டேஷன் அப்படிங்கறத நமக்கு வந்து பண்ணுவாங்க ஸோ அதாவது டர்பைன் மூலமாக இதுவும் நமக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி அது மூலமாக நமக்கு வந்து ரொட்டேட் பண்ண வச்சு எலக்ட்ரிசிட்டிங்கிறத கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த சூரிய சாரி இந்த நீர் மின்சக்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா சீனா தான் இருக்கிறதுலே அளவு அதிகமாக நீர் மின்சக்தி வந்து கிரியேட் பண்ணி அது மூலமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இப்பார்ட்டண்டாக கொடுத்துருக்கு ஒரு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது தீர் நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்து டூ தௌசண்ட் டுவெல் அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு வந்து கட்டி முடிக்கப்பட்டு அங்கேருந்து உருவாக்கப்பட்ட சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவாட் அப்படிங்கிற அளவுக்கு இது வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமா நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க தீர்காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ சீனாவில் தீ காஸ் அணை அப்படிங்கிறது நீர்மின்சக்தி திட்டம் உலகில் ரொம்ப பெரிய ஒரு நீர்மின்சக்தி திட்டமாக இருக்கும் கட்டுமான பரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து முடிவடைஞ்சது இதில் நிறுவப்படுத்த இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவோட் அப்படிங்கிறது உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இது மேலே கொடுத்துருக்கு இந்த விஷயங்கள பார்த்துப்போம் இந்தியாவில் நீர்மின் உற்பத்தி செய்யப்படக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து பொருத்துகளை கேட்குறதுக்கான நிறையா சான்சஸ் உண்டு ஃபஸ்ட்டு தெகிரி அணை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி நானூறு மெகாவாட் அப்படிங்கிற உற்பத்தி திறன் வந்து இருக்குது உத்தரகாண்டில் இருக்கு சைலன் அணைங்கிறது ஆந்திர பிரதேசம் நாகர்ஜுன் ஜாகர் அணை அப்படிங்கிறது ஆந்திரப்பிரதேசம் சர்தார் சவுர் அணைங்கிறது குஜராத் பக்ரானங்கள் அணைங்கிறது பஞ்சாப் கொய்னா அணைங்கிறது மகாராஷ்டிரா மேட்டூர் அணை தமிழ்நாடு இடுக்கி அணை கேரளா இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய திறனினுடைய அடிப்படையில் ஸோ எது ஃபஸ்ட்டு எது செகண்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுருக்காங்க தென் உலக அளவில் எங்கே வந்து அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சீனா அவங்க தான் வந்து பார்த்தோன்னா யாங் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதியில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மெகாவோட் உற்பத்தி செய்கிற அளவுக்கு அங்கே வந்து இந்த நீர்மின்சக்தி மின் ஆலை அப்படிங்கிறத இருக்காங்க தென் இடைப்பு அணை அப்படிங்கிறது வந்து பிரேசில் மற்றும் பராகுவே அப்படிங்கிறது சொல்றாங்க சொல்கிறாங்க பரானா அப்படின்னு சொல்லக்கூடிய நதியை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரம் மெகாவாட் திறன் உற்பத்தி பண்ணுறாங்க தென் ஜிலுடு அணைங்கிறது சீனாவில் இருக்குது ஜின்சா அப்படின்னு சொல்லக்கூடிய நதின்னு சொல்கிறாங்க அந்த நதியின் மூலமாக உருவாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பதிமூணாயிரத்து எண்ணூற்றி அறுபது மெகாவாட் உற்பத்தி பண்ணுறாங்க குறி அணைங்கிறது வெனிசுலாவில் கரோனி அப்படின்னு சொல்லக்கூடிய நதியில் உருவாக்குறாங்க பத்தாயிரத்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு மெகாவாட் திறனை கிரியேட் ஆகுது தென் துக்குரி துக்குரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அணை பிரேசிலில் இருக்குது டெகாண்டின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நதியின் மூலமாக கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முன்னூற்றி எழுபது மெகாவோட் திறன் அப்படிங்கிறத உற்பத்தி பண்ணுறாங்க சரியா ஸோ இவ்வளோதான் இதோட முடிஞ்சு போச்சு தென் புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக நிறையா கொடுத்துருப்பாங்க இந்த உலக வளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பிக்க முடியாத ஒரு வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டனால நமக்கே தெரியும் நிலக்கரி பெட்ரோல் இயற்கை வாய் இரும்பு தாமிரம் வெள்ளி பாக்ஸைடு தங்கம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க அதில் உள்ள சப்ப வந்து உலோக வள உலோக வளம் அலோக வளம் படிமை எரிபொருள் வளம் அப்படிங்கிறத நமக்கு வந்து பிரிச்சிருக்காங்க வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஸோ உலோக வளம் செகண்ட் வந்து பார்த்தோன்னா அலோக வளம் மூணாவது புதைப்படிவ எரிபொருள்னு கொடுத்துருக்காங்களா ஸோ இதில் உலோக வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா இரும்பு தங்கம் தாமிரம் பாக்ஸேட்டு வெள்ளி மற்றும் மாங்கனீஸு அப்படிங்கிற மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் இங்கே கொடுத்துருக்கிறது மட்டும்தான் இது என்னென்ன இருக்குது எந்த நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது செகண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இரும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் ஃபஸ்ட்டில் இருக்கா இதனுடைய பயன்பாடுகள் நமக்கு எந்த அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன் இது உருவாக்கக்கூடிய அத்தனை நாடுகளையும் நான் சொல்லலை ஃபஸ்ட்டில் இருந்தால் அதை மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க இப்போ இரும்புன்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த இரும்பு அப்படிங்கிறது ஆக்சுவலாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம பயன்படுத்தக்கூடியதில் நாலாவது முக்கியமான உலோகம் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க இதனுடைய முக்கியமான தாதுங்கிறது ஹேமடைட்டும் மேக்னடைட்டும் அப்படிங்கிறதும் இதனுடைய முக்கியமான தாதுங்கிறது ஹேமடைட்டும் மேக்னடைட்டும் அப்படிங்கிறதும் முக்கியமான தாது அப்படின்னு என்னென்னு சொல்லியிருக்கேன் அதாவது இரும்ப உள்ளடக்கிய தாதுக்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைச்சாலும் எந்த தாதுக்கள் இருந்து இரும்பு அதிகமாக பிரித்து எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்களோ அதுதான் இரும்பினுடைய முக்கிய தாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தோமா இதுக்கு முன்னாடி அது தென் எக்கினுடைய மூலப்பொருள் அப்படிங்கிறது இதுலேருந்து நைன்டி எயிட் இந்த இரும்புலேருந்து கிரியேட் பண்ணுறதா நமக்கு சொல்லியிருப்பாங்க தென் தூய்மையான ஆனால் இரும்புங்கிறது கண்டிப்பான முறையில் மென்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கார்பனையும் மாங்கனீஸும் எக்ஸ்ட்ரா அந்த இரும்பு கூட நமக்கு சேர்க்கும்போது அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கடினத்தன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் கஞ்சமலை அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இரும்பினுடைய உற்பத்தி செய்கிறதுக்கு தெடுக்கிறதுக்கு நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இரும்பு தாது அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க தென்ன அதுக்கிட்ட தாமிரம் கொடுத்திருக்காங்க தாமிரம் அப்படிங்கிறத பற்றி என்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம மனிதனால் உருவாக்கப்பட்டதில் ம மனிதனால் கண்டறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட முதல் உலோகம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க தாமிரத்தை தென் இதனுடைய பயன்பாடுங்கிறது மூணாவது இடத்துல நமக்கு இருக்குது சிலி நாடு தான் இதை தாமிரம் உற்பத்தி பயன்றதில் முதலிடம் வகிக்குது அப்படிங்கிறத தாமிரத்தில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ தாமிரம் அப்படிங்கிறதோட பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் அது போதும் தென் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து தங்கம் தங்கம் இதில் ஆக்சுவலாக இந்த உற்பத்தி போக பிற நாடுகளும் உற்பத்தி பண்ணுவாங்க பிற மாநிலங்களையும் உற்பத்தி இருக்கும் அது வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க செய்து அது தேவையில்லை அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டு போகிறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து புக்கில் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க தங்கம் அப்படிங்கிறது சீனா அப்படிங்கிறது தங்கத்தினுடைய உற்பத்தியில் ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கானுங்க சீனா அப்படிங்கிறதான் தங்கத்தை அளவுகதியமாக உற்பத்தி பண்ணுறவனுங்க அதாவது இந்த இந்த தாதுக்கள் இந்த மாதிரி இந்த உலோகம் அலோகம் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தோன்னா ஆக்சுவலாக ஒரு நாட்டினுடைய முக்கிய பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த இருப்புகள் இந்த தனிமங்களாக இருக்கட்டும் இந்த தாதுக்களாக இருக்கட்டும் இதனுடைய இந்த வளங்கள் அதாவது ஒரு நாட்டில் எவ்வளோ வளங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது அடிப்படையாக வச்சு தான் அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே இருக்கும் ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறதுல அதிகபட்சமாக இந்த சீனாக்காரன் தான் ஃபஸ்ட்டில் இருப்பான் எல்லாத்துலேயும் மேக்சிமம் ஃபஸ்ட்டில் இருப்பான் ஸோ இந்த சுண்ணாம்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சீனா தான் ஃபஸ்ட் இருப்பான் மைக்கான்னு எடுத்துக்கிட்டால் சீனா தான் ஃபஸ்ட்டு இருக்கான் தங்கத்தில் சீனா தான் ஃபஸ்ட்டு இருக்கான் இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் சீனாக்காரன் ஃபஸ்ட்டு தான் உற்பத்தி பண்ணுறதுல அந்த மாதிரி இவ்வளோ தனிமங்கள் எல்லாத்தையுமே தன் நாட்டில் இருப்பிட வச்சுக்கிட்டு இந்த இன்னும் பொருளாதாரத்தில் மேலே வரணும் அப்படின்றதுக்காக இப்போ நிறையா விஷயங்களும் இருக்கான் சரிங்களா சரி ஓகே இப்போ சீனா அப்படிங்கிறத நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கான் அப்படிங்கிறது சொல்லிட்டோம் ஆஸ்திரேலியாங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி சாரி ரெண்டாயிரத்தி ஐநூறு டன் அப்படிங்கிற அளவு இதில் வந்து தங்கங்கள் அப்படிங்கிறது உலக அளவில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறதா ஒரு குறிப்புகள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கோலார் தங்க வயல் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல கோலார் தங்க வயல் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து இருக்கிறதுலே ஆழமாக தோண்டி எடுக்கக்கூடிய ஒரு தங்க வயல் அப்படிங்கிறத நமக்கு வந்து இந்த கோலார் தங்க வயலில் சொல்லியிருப்பாங்க தென் அதுக்கடுத்து முக்கியமான ஒன்று அது சொல்லக்கூடியது பாக்ஸைட் சொல்லியிருப்பாங்க இந்த பாக்சைட் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது இதனுடைய உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க கினியா அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோன்னா கிட்ட கிட்டத்தட்ட நாலில் உலகத்தில் இருக்கிறதுல நாலில் ஒரு பங்கு இந்த கினியா நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க தமிழ்நாட்டில் சேலத்தில் சேரன்வாய் மலையில் வந்து இந்த பாக்ஸைட் அப்படிங்கிறத பிரித்து எடுக்கிறதுக்கு அதை வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ அந்த வேறு ஒன்றும் இல்லை தென் அதுக்கடுத்து மாங்கனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிமம் இருக்குது ஸோ ஒரு உலோகம் இருக்குது ஸோ இந்த மாங்கனீஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதனுடைய சில பல தன்மைகளை பொருள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க வெண் சாம்பல் நிறத்தில் இருக்கும் தென் வந்து கொஞ்சம் கடினத்தன்மையில் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க தென் பளபளப்பு தன்மையாக இருக்கும் உடைய கூடிய ஒரு தன்மையையும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாங்கனீஸ் அப்படிங்கிறத சரிங்களா சரி ஓகே இதனுடைய முக்கியமான தாதுக்கள் அப்படின்னா இது முக்கியமாக மூன்று வகையான தாத்துக்கள்லேருந்து இது வந்து மாங்கனீஸ் அப்படிங்கிறத பிரித்தெடுக்கிறாங்க ஒன்று பைரோலு சைட் அப்படிங்கிறது பைரோலு சைட் மாங்கனீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாதுல இருந்தும் பிரிக்கிறாங்க தென் சைலே மெலேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தாதுல இருந்தும் பிரிக்கிறாங்க தென் இதுக்கடுத்து மூணாவது ஒரு தாது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோடோக்ரோ சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு தாதுகளில் இருந்தும் நமக்கு வந்து இந்த மாங்கனீஸ் அப்படிங்கிறத பிரித்து எடுக்கிறாங்க ஸோ இந்த மாங்கனீசனுடைய உற்பத்தியில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறதா இந்த மாங்கனீஸனுடைய உற்பத்தியில் முதல் இடத்துல இருக்குது சரிங்களா சரி ஓகே இவ்வளோ தான் தென் அடுத்து அலோகம் இப்போ ஆக்சுவலாக இந்த உலோகத்தில் இவ்வளோ நம்ம பார்த்துட்டோம் தென் அலோகம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அலோகத்தில் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும்போது மைக்கா சுண்ணாம்புக்கல் ஜிப்சம் தென் வந்து பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க போலமேட் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணையம் மொத்தமாக வந்து நாலு இதை நமக்கு வந்து பார்த்தோன்னா அலோக வளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளும் நமக்கு எங்கெங்கே யார் அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் நமக்கு வந்து கொடுக்கலாம் அலோக வளம் ஆக்சுவலாக புக்கில் கொடுத்துருக்கதில் என்ன பாயிண்ட் இருக்கோ அதை மட்டும் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே நான் அடிஷனலாக சொல்லலை கம்மியாகவும் சொல்லலை சரிங்களா இருக்கிறத நான் சொல்கிறேன் தென் இந்த மைக்கா அப்படின்னு எடுத்துப்போம் இந்த மைக்காவினுடைய முக்கியமான தாது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது மஸ்கோவைட் அப்படிங்கிற தாதும் பயோடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதுவும் தான் இந்த மைக்காவினுடைய உற்பத்திக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தா அப்படின்னா சீனா அப்படிங்கிறதான் மைக்காவினுடைய உற்பத்தியிலையும் உலக அளவில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்தியாவில் இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடியதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி அஞ்சு சதவிகித மைக்கா அப்படிங்கிறது எங்கே சேர்ந்ததுனா ஆந்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்டில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய அளவில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம்ங்கிறது ஆந்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் அப்படிங்கிற பகுதியில் கிடைக்கிறதான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மைக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மின் உற்பத்திகளில் நமக்கு வந்து பயன்படக்கூடியதாக நமக்கு வந்து ஒரு விஷயங்களும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மைக்காங்கிறது மின் உற்பத்திகளில் சரிங்களா மின் மற்றும் மின்னணு தொழிற்சாலைகளை பயன்படுத்தக்கூடிய கனிமங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இதை புக் பேக் பின்னாடி கேஸ் கொஷின்ஸ்லையும் கேட்டிருக்காங்க தென் சுண்ணாம்புக்கள் சுண்ணாம்புகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த பவள பாறைகள் அப்படின்னு சொல்லுவல்ல ஸோ இந்த பவள பாறைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா பல மடிவுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒன்றை தான் நமக்கு வந்து படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது சுண்ணாம்புக்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க வேற ஒன்றுமே அடிஷ்னலாக சொல்லியிருக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதாவது பவளப்பாறை போரோமினி பெற மற்றும் மெல்லுடலிகள் போன்றவை மடிவிற்கு பின்னர் உருவாக கூடிய பத்து சதவீத படிவு பாறைகள் தான் சுண்ணாம்பு கற்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா சீனாகாரன் தான் ஃபஸ்ட்டு இதை உற்பத்தி பண்ணுறதுலேயும் சீனாக்காரன் தான் ஃபஸ்ட்டு இருக்கான் ஸோ இவ்வளோ உற்பத்தி பண்ணி நமக்கு வந்து எக்கனாமிக்ஸில் அவ்வளோ வந்து போகணும் வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்கேற்ற மாதிரி நாட்டினுடைய பொருளாதாரத்தை கூட்டணும் ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கான் சரிங்களா சரி ஓகே தென் அவ்வளோதான் தென் புதைப்படிமை எரிபொருள் வளங்கள் இந்த புதைப்படிமை எரிபொருள் வளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் ஸோ ஆந்திர சைட்டு பீட்டு மணல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு வகையில் நிலக்கரிகள் அப்படிங்கிறது கிடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த புதை படிமை எரிபொருள் அப்படிங்கிறதுல பிரிச்சிருப்பாங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது நிலக்கரி பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த நிலக்கரி அப்படிங்கிறது நமக்கு வந்து இயற்கையில் கிடைக்கிறது ஒரு நாலு வகையில் கிடைக்கிது அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க சரிங்களா நிலக்கரிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாலு டைப்பில் கிடைக்கிறதா ஒன்று ஆந்திர மூத்திர சைட்டு மற்றும் லிக்னைட் பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலு வகையில் கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக வந்து நிலக்கரி அல்லது பீட் முதலில் உருவாகிறது முதல் முதலாக நிலக்கரி என்பது தொல்லுயிர் எச்சங்களிலிருந்து உருவாகக்கூடிய திண்ம எரிபொருள் தான் நிலக்கரி முற்றா நிலக்கரி அல்லது பீட் முதலில் உருவாகிறது ஸோ அதாவது கம்ப்ளீட் ஆகாத ஒரு நிலக்கரி அப்படிங்கிறது ஸோ அதாவது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலக்கரிங்கிறது பீட் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லை புதுசாக ஒரு புரியாத ஒரு விஷயங்கள்லாம் சொல்லலை ஸோ அதாவது இப்போ ஒரு வ வைரக்கல் வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல இது விளையல்ல ஸோ ஆரம்பத்தில் விளையாத மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதியை பீட் அப்படிங்கிறது சிம்பிள் அவ்வளோதான் சரி ஓகே தென் இங்கே இந்த பாயிண்ட் தெரிஞ்சுப்போம் தற்போது நாம் பயன்படுத்தக்கூடிய நிலக்கரியானது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு நில படிவாக நமக்கு வந்து கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்க முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து அது மக்கி கிடைச்சப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க தென் கிடைக்கக்கூடிய இந்த கார்பனினுடைய அளவு அடிப்படையை வச்சு தான் அந்த நாலு வகையை பிரிக்கிறோம் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஏன்னா கார்பனுடைய அடிப்படையை வச்சு தான் இந்த நாலு வகையை நமக்கு வந்து பிரிச்சுருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தென் அதுக்கடுத்து நிலக்கரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கேயும் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வந்து சைனாக்காரன் தான் ஃபஸ்ட்டு இருக்கான் சரிங்களா உலகின் முன்னணி நிலக்கரி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சீனா அதுக்கு அடுத்து தான் மற்ற நாடுகளும் இருக்காங்க மற்ற நாடுகளையும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் புக் எடுத்து நீங்கள் கொஞ்சம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க தென் செகண்ட் வந்து பெட்ரோலியம் இந்த பெட்ரோலியம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை பெட்ரோலியத்தை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலாக வந்து எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க பெட்ரோலியத்தை கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி ஓகே இதில் இந்த பெட்ரோலியத்தினுடைய உற்பத்தியில் ஃபஸ்ட்டு முன்னணியில் இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது சவுதி அரேபியாவை தான் ஃபஸ்ட்டு ஒன்றில் இருக்கானுங்க இந்தியாவிலையும் வந்து பார்த்தோன்னா டெல்டா பகுதிகளில் கிடைக்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா தென் அவ்வளோதான் தென் வந்து இயற்கை வாயு இயற்கை வாயு அப்படிங்கிறதுல ஐம்பது சதவிகிதத்துக்கும் அதிகமான இருப்புகள் அப்படிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா கிருஷ்ணா மற்றும் கோதாவரி டெல்டா அஸ்ஸாம் குஜராத் மற்றும் மும்பையில் சில கடலோர பகுதிகளில் இயற்கை வாயுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இவ்வளோதான் அதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு ஒன்றுமே நமக்கு வந்து புதுசாலாக ஒன்றும் கிடையாது இதில் சில நாடுகளை மட்டும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் கொடுத்துருப்போம் அந்த கம்ப்ளீட் எப்படின்னா இப்போ ஒரு முக்கியமான நாடுகளை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அதில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா புக் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக ஜஸ்ட்டு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க சரி ஓகே புக் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்துலாம் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படிங்கிறது என்ன புதுப்பிக்கக்கூடிய ஒரு வளங்கள் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சுவலாக சூரிய ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு வளங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லலாம் தங்கம் இரும்பு பெட்ரோல் அப்படிங்கறதெல்லாம் வந்து போச்சுன்னா மறுபடியும் போச்சு அவ்வளோதான் அதை வந்து புதுப்பிக்க முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது கமுதியில வந்து அமைஞ்சிருக்கும் மனிதனால் முதலில் அறியப்பட்ட அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் நமக்கு வந்து தாமிரம் தென் டேஸ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தக்கூடிய தவிர்க்க முடியாத கனிமங்களில் ஒன்று முன்னாடி நம்ம சொன்ன அந்த மைக்கா அப்படின்னு ஒன்று நமக்கு சொல்லியிருந்தோமா ஸோ அந்த மைக்கா அப்படிங்கிறது மின்னணு துறையில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று தென் நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய மின்சார மின்சாரம் நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடியது எப்படி பண்ணுவாங்கன்னா அது ஆக்சுவலாக வெப்பசக்தி தான் ஹீட் பண்ணி அது மூலமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒன்று தான் வெப்பசக்தி மின் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க தென் கோடிட்ட இடத்தை நிரப்புக நீர்மின் ஆற்றலில் மிகப்பெரிய உற்பத்தியாளர் நீர்மின் ஆற்றல் அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்தோம் சீனாக்காரன்னு சொன்னால்ல ஸோ அந்த சைனா அப்படிங்கிறது தான் சரியான விடை தென் தமிழ்நாட்டில் இரும்பு தாதுகள் காணப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது இரும்பு தாதுங்கிறது தமிழ்நாட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கஞ்சமலை அப்படிங்கிற பகுதியில் தென் பாக்ஸைட் தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய உலோகம் பாக்ஸைட் அப்படிங்கிறதுல அதில் இருந்து எந்த உலோகத்தை பிரித்து எடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியத்தை பிரித்து எடுப்பாங்க இதை வந்து இதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரியில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் தென் மின்சார பேட்டரிகள் தயாரிக்க எவை பயன்படுத்தப்படுகிறது மின்சார பேக் பேட்டரி அப்படிங்கிறது நமக்கு வந்து தயாரிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க மாங்கனீஸ்னு சொல்லுவாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க தென் பெட்ரோலியம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கப்பெறுபோவே டேஸ் என அழைக்கப்படுகிறது என்ன சொல்லுவாங்கன்னா கருப்பு தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க தென் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அலோ உலோக வளம் அலோக வளம் புதைப்படிமை எரிபொருள் சுண்ணாம்புக்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இரும்பு மைக்கா காற்றாற்றல் படிவு பாறை பெட்ரோலியம் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு புதுப்பிக்கக்கூடிய வளத்தை நம்ம வந்து காற்றாற்றலை சொல்லலாம் புதுப்பிக்கக்கூடிய ஒரு வளம் அப்படிங்கிறது காற்று சூரியன் மற்றும் நீராற்றல் அப்படின்னு சொல்லுவோல்ல அதில் காற்றாற்றல் தென் உலோக வளம் உலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டனால இரும்பு முடிஞ்சு போச்சு தென் அலோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மைக்கா தென் புதைப்படிமை எரிபொருள் அப்படிங்கிறது புதைப்படிமை எரிபொருள் அப்படின்னு நம்ம எடுத்துன்னா பெட்ரோலியம் சுண்ணாம்புகள் அப்படிங்கிறது படிவுப்பாறை முடிஞ்சுதா தென் அடுத்து பின்வரும் கூற்றினை கருத்தில் கொண்டு பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுத்து கூறுக கூற்று காற்று ஆற்றல் ஒரு தூய்மையான ஆற்றல் காற்றுங்கிறது ஒரு தூய்மையான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது கூற்று ஒன்றா கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டில் காற்று விசையாளிகள் எந்த உமிழ்வையும் உற்பத்தி செய்யாது ஸோ காற்றுலேருந்து உற்பத்தி பண்ணக்கூடியது எதுவும் உற்பத்தி பண்ணாது அந்த ரீசன்னால் அது தூய்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஆக்சுவலாக கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான விடை தென் செகண்டு இயற்கை வாயு பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படுகிறது இயற்கை வாயுங்கிறது பெட்ரோலிய படிவங்களுடன் வந்து காணப்படும் ஸோ நாம் இயற்கை யூஸ் பண்ணக்கூடிய இந்த கேஸ் அப்படிங்கிறது பெட்ரோலியத்தோடு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க தென் வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தலாம் இயற்கை வாயுவை நமக்கு வந்து இங்கே வீடு மற்றும் தொழிற்சாலைகளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரெண்டுமே சரி அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் ரெண்டுமே நமக்கு வந்து சரிதான் வீடு மற்றும் தொழிற்சாலைகளில் எரிபொருளாக பயன்படுத்தக்கூடியது இயற்கை வாயு அது பெட்ரோலிய படிவங்களுடன் காணப்படும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சரி அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லலாம் சரிங்களா சரி ஓகே இதோட இந்த லெசன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கோன் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ